நினைவோ ஒரு பறவை தியாகராஜன் குமாரராஜா டைரக்ஷன்ல வந்த படம். படத்தோட முக்கியமான ரெண்டு கேரக்டர்ஸ்னா கே சாம் இந்த ரெண்டு பேர் தான். எல்லாருக்குமே வந்து முதல் கேள்வி வந்து இந்த வீடு எங்க இருக்கு, எப்படி இந்த வீட்டை பிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான். சாம் வந்து பால்கனியில வந்து நிற்கும் போது பின்னாடி ஒரு சிம்பிள் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு ஒரு மீனிங் சொல்றாங்க. சடனா ஒரு ஐடியா வரும் அந்த ஸ்பாட்ல சில விஷயங்கள். ரெண்டு பேரும் நிறைய டைம் ஸ்மோக் பண்ணிட்டே இருக்காங்க. சிகரெட் பாக்ஸ் பாத்தீங்கன்னா கேன்சர் குச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எழுதி இருக்குது. ஸோ இது யாரோட ஐடியா அந்த ஒரு சிகரெட் பாக்ஸ் அப்படி கிரியேட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸோட இது இப்படிதான் இருக்குங்கிறத வரைக்கும் டீடைலிங். நீ கீழ் வீட்டு சேட்டு பொண்ணு கூட ஓடி போயிருவியா அப்படின்ற மாதிரி சாம் வந்து கேக்கிட்ட கேட்பாங்க. அதுல வந்து சூப்பர் டீலக்ஸ்ல மிருனாள் நீ வந்து சேட்டு பொண்ணு மாதிரி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் லிங்க் பண்ணி வந்து இது சூப்பர் டீலக்ஸ்ல வர ஏலியன் வீடு தான் இந்த வீடு அப்படின்னு சொல்றாங்க. அதை எப்படி பாக்குறீங்க நீங்க? Holidays nale adu nama GT Holidays da. GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. Kumudam neergalukku vanakkam. மாடர்ன் லவ் சென்னை ஆந்தாலஜி சீரீஸ்க்கு வந்து முக்கியமான மூணு படங்களுக்கு ஆர்ட் டைரக்ஷன் பண்ண ஆர்ட் டைரக்டர் சண்முகராஜா தான் நம்ம கூட இருக்காரு. வணக்கம். வணக்கம். ஸோ மாடர்ன் லவ் சென்னையில் வந்து மூணு முக்கியமான படங்களுக்கு வந்து ஆர்ட் டைரக்ஷன் பண்ணியிருக்கீங்க. ஸோ நினைவு ஒரு பறவை, மார்கழி, அந்த பறவை கூட்டில் வாழும் மான்கள். ஸோ நினைவு ஒரு பறவை ஃபஸ்ட்டு இந்த படம் பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். தியாகராஜன் குமாரராஜா டைரக்ஷனில் வந்த படம். ரிலீஸ்க்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி அந்த படத்தில் இருக்க குறியீடுகள் அந்த மாதிரி பேசுவாங்க. ஆனால் இந்த படத்துக்கு பார்த்தீங்கன்னா நிறைய லேயர்ஸ் பற்றிலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல இது இருக்குது, இந்த இடத்துல அது இருக்குதுன்னு சொல்லிட்டு நிறைய ரவுண்ட் பண்ணி ஏரோ மார்க் போட்டெல்லாம் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க சோஷியல் மீடியாவில் போயிட்டுருக்கு. இந்த படம் வந்து விஷுவலாகவே வந்து விஷுவலாகவும் சரி மியூசிக்கலாகவும் சரி ஒரு மேஜிக்கல் ஃபீல் கொடுத்துச்சுன்னே சொல்லலாம். அதில் வந்து எல்லா டிபார்ட்மெண்ட்டையுமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. முக்கியமான ஒர்க் வந்து ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டதுன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஸோ தியாகராஜன் குமாரராஜா, உங்ககிட்ட இந்த படத்தோட கதையோ அல்லது கான்செப்டையோ சொல்லும்போது என்ன சொன்னார், என்ன மாதிரி ஃப்ளேவரில் இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணியிருப்பார்ல, அந்த டிஸ்கஷன் பற்றி சொல்லுங்கள். இது என்னென்னா ஓரளவே ஒரு டீம் ஒர்க் மாதிரி தான். எல்லாருமே எல்லா டீம் காஸ்டியூம் ஆர்டிஸ்டோட இது எல்லாமே டிஸ்கஷன் பண்ணி தான் ஒர்க் பண்ணுவாங்க. இதில் ஆர்ட் எப்படின்னா அவர் சில ரெஃபரன்ஸ் எல்லாம் இருக்கும், அந்த ரெஃபரன்ஸ் பிரகாரம் நம்ம அதை எக்ஸிக்யூட் பண்ணுறது தான். அதுக்குமே கோபி பிரசன்னா சார் அவரோட இது முழு பங்கு இதில் இருக்கும், குமாரராஜா சாரோட இது இருக்கும், இவங்களோட ரெஃபரன்ஸை வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது இருக்குல்ல அந்த இது தான் நடக்கும். மற்றபடி எல்லாமே டீம் ஒர்க் தான். எப்படி சொல்கிறது, எந்த விஷயம் பண்ணாலும் அது எவ்வளோ முக்கியத்துவங்கிறது அவங்களுக்கு தெரியும். நமக்கு அதுக்கான லேயர் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம், அது முடிவே வராது. அது எவ்வளோ அழகாக பண்ணணுமோ அதுக்கான லேயர் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஒரு ஃப்ரேம்னா அதுக்குள்ளே எவ்வளோலாம் ஆட் பண்ண முடியுமோ அவ்வளோ பண்ணுற மாதிரி தான் பண்ணுவீங்க. ஓகே, அது அதான் நம்ம ஒரு விஷயம் பண்ணுவோம், அந்த விஷயத்துக்கு மேலே ஒன்று இப்படி இருந்தால் எப்படி இருக்கணும் ஒரு க்வெஸ்சன் வரும்ல, அது எல்லாருக்கும் இருக்கும்போது ஒரு க்வெஸ்சன் வரும், அது ஒரு லேயர் ஒர்க் பண்ணுவோம். அது அது மாதிரி அந்த லேயர் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். அது அது ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும், அது ஒர்க் பண்ணுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ இந்த படத்தோட முக்கியமான ரெண்டு கேரக்டர்ஸ்னா கே சாம் இவங்க ரெண்டு பேர் தான். இவங்க ரெண்டு பேரும் ஒரு வீட்டில் தங்கியிருக்காங்க. ஸோ அந்த வீட்டை பற்றி அப்புறம் பேசலாம். வீட்டில் இருக்க திங்ஸ் வந்து அங்கே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் தான் அவங்களோட கேரக்டர்ஸை டிஃபைன் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. ஒரு ஒரு ஸ்டாச்சு இருக்குது, கிளாப் போர்டு இருக்குது, ரெண்டு பேருக்கும் நிறைய திங்ஸ் இருக்குது. ஸோ இந்த திங்ஸ் எல்லாம் வந்து என்னென்னலாம் இருக்கணும்னு சொல்லிட்டு எப்படி பிளான் பண்ணீங்க, அந்த ஒர்க்ஸ் எப்படி போச்சு அதை பற்றி சொல்லுங்கள். அதான் நம்ம ஸ்டோரிக்குன்னு சில விஷயம் சார் சொல்லுவார். டிகே சார் சொல்லும்போது இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்கலாம், நம்ம சில ப்ராப்பர்ட்டிலாம் நம்ம இந்த மாதிரி வைக்கலாமான்னு நம்ம ஆப்ஷன் கேட்டோம்னா அது இல்லை வேணாங்கிறது சொல்லுவார். மேக்ஸிமம் அது அந்த கதைக்கு ரிலேட்டடாகவும் இருக்கும். அந்த மாதிரி ப்ராப்ஸ் நாங்கள் சர்ச் பண்ண ஆரம்பிப்போம், டீமாக எல்லாமே ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம். அதுக்கப்புறம் தான் அது உள்ளே கொண்டு வரும். நம்ம சாதாரணமாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்து வைக்க முடியாது. அந்த அந்த ஃப்ரேமுக்கு என்னென்ன அழகு இது பண்ண முடியுமோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டியாக சர்ச் பண்ணுவோம். ஓகே, அந்த மாதிரி தான் டீமாகவும் அதுவும் இது வைக்கலாமா வேணாமாங்கிற டிஸ்கஷன் போயிட்டே இருக்கும். ஸோ இப்போ எந்த சீனில் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குன்றது வந்து அவர் சீனில் எழுதிடுவாளா இல்லை செட்டில் வந்து டிஸ்கஸ் பண்ணி தான் வைப்பீங்களா? இல்லை சீன்லேயும் இருக்கும். ஓகே, சீனில் ஆக்ஷன் ப்ராப்பர்ட்டிங்கிறது இருக்கும், அது இல்லாமல் பேக்ரவுண்டில் சில விஷயங்கள் இது இருக்கலாம் இது வைக்கலாம் அப்படிங்கிறது இருக்கும். அந்த மாதிரி தான் போகும் மேக்ஸிமம். அது அந்த சீனுக்கான விஷயமும் இல்லாமல் அந்த வீட்டில் அவங்க யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தது அந்த மாதிரி விஷயமும் நாங்கள் லைவாக சில இதெல்லாம் பண்ணுவோம். மற்றபடி மேக்ஸிமம் அது அந்த ஃப்ரேமுக்கான விஷயம் ஒர்க் பண்ணிக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகே,
ஸோ எல்லாருக்குமே வந்து முதல் கேள்வி வந்து இந்த வீடு எங்கே இருக்குது, எப்படி இந்த வீட்டை பிடிச்சிருப்பாங்க அப்படிங்கிறது தான். ஒரு பக்கம் ஒரு பழைய பில்டிங் மாதிரி இருக்குது, சிவரெலாம் கொஞ்சம் உதந்து போன மாதிரி அந்த மாதிரி இருக்குது. இன்னொரு பக்கம் உள்ள நல்ல பிரம்மாண்டமான ஒரு வீடு மாதிரி இருக்குது. ஸோ இந்த வீடு எங்கே பிடிச்சிங்க, உண்மையிலே இருந்த வீட்டை இந்த மாதிரி ரெடி பண்ணிங்களா, இல்லை இதுக்குன்னு ஒரு வீடை நீங்கள் இது பண்ணிங்களா? இல்லை, இது வீடு பழைய வீடு தான், ஒரு பாலடைஞ்ச பழைய வீடு மாதிரி தான் இருக்கும். அது அந்த கலர் டோன் அந்த லேயர் கொண்டு வந்தது வந்து அந்த ரெஃபரன்ஸ் மூலிமா அது ஒரு லேயராக ஒர்க் பண்ணது தான். ஓகே, அந்த வீடு அந்த அந்த உலகத்துக்கு தகுந்த வாக்கில் அவரோட இதுக்கு தகுந்த வாக்கில் மாற்றினது தான். ஓகே, அது எப்படின்னா இந்த ஒரு ரெஃபரன்ஸில் இந்த கலர் இருக்குன்னா அந்த கலருக்கான லேயர் ஒரு நாலஞ்சு கலர் அந்த பழைய இது மாதிரி மேக் பண்ணது தான். எங்கே இருக்குது இந்த வீடு, சென்னையில் இருக்கா? நான் சென்னை தான். ஓ ஓகே, அந்த சிந்தாதிரிப்பேட்டை சைடு வரும். இப்போ நீங்கள் போகும்போது அந்த வீடு வந்து யூஸ் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சா, இல்லை சுத்தமாக பாலடைஞ்சு அந்த மாதிரி இருந்துச்சா? ரொம்ப ஃபுல்லாக இது பாலடைஞ்ச மாதிரி தான் இருக்கும். ஓ, ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க் பண்ண ஆரம்பிச்சது. அந்த வீடை ரெடி பண்ண ப்ராசஸ் பற்றி சொல்லுங்களேன். ரெடி பண்ணது எப்படின்னா, அதை ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா பழைய பொருள் எல்லாமே போட்டு வச்சுருந்தாங்க. ரொம்ப டெஞ்சனாக தான் இருக்கும் அது. அது பார்க்கும்போது இது ஒர்க் பண்ணணும்னு நினைக்கும் போது அது ஸ்டார்டிங்கே என்ன சொல்கிறது, அது க்ளீன் பண்ணுறதுக்கே ஒரு நாலு நாள் ஆச்சு. அந்த பொருள் ஏன்னா அது செகண்ட் ஃப்ளோர் அந்த மாதிரி இருக்கும், அது க்ளீன் பண்ணுறதுக்கே ரெண்டு நாலு நாள் ஆச்சு. செகண்ட் ஃப்ளோரா? ஆமாம். ஓகே, அதுக்கப்புறம் கலர் ஆரம்பித்தோம், பெயிண்டிங் ஒர்க் ஆரம்பித்தோம், ஃப்ளோரிங்கு இது எல்லாமே. அது என்னென்னா அது சரி செஞ்சு ஒர்க் பண்ணுறது கஷ்டம். நம்ம செட்டுனா அது ப்ராப்பராக நம்ம ஸ்டுடியோக்குள்ளே பண்ணிவிடுவோம், ஆனால் அது பாலடைஞ்சு அதை சரி பண்ணுறது வந்து டைமாகவும் நமக்கு அதிகமாகும், லேபர்ஸ் அதிகமாகும். அப்படி பார்க்கும்போது அது நிறையா ஒர்க் இருந்தது. அது ஸோ எதனால் பர்டிகுலராக அந்த வீட்டை சூஸ் பண்ணாருன்னு ஏதாவது ஐடியா இருக்கா? அந்த கதைக்கு அவர் அவரோட வேர்ல்டுக்குள்ளே அந்த விஷயம் கொண்டு வரணுங்கிறதுக்காக அது சூஸ் பண்ணது. ஓகே, ஸோ ஃபேன்ஸ் ஒரு சிலர் சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, இது வந்து இந்த சூப்பர் ரிலெக்ஸில் வந்து ஏலியன் போர்ஷன் வர வீடு இருக்கு இல்லைங்களா, அது அதே மாதிரி இருக்குது, அந்த வீடு தான் இது அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. ஒரு சீனில் கூட இவங்க வந்து நீ கீழ் வீட்டு சேட்டு பொண்ணு கூட ஓடி போயிருவியா அப்படின்ற மாதிரி சாம் வந்து கேட்கிட்ட கேட்பாங்க. என்னை விட்டுட்டு கீழ் வீட்டு சேட்டு பொண்ணோட ஓடி போயிடுவியா? அதில் வந்து சூப்பர் ரிலெக்ஸில் மிர்னால் நீ வந்து சேட்டு பொண்ணு மாதிரி இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் லிங்க் பண்ணி வந்து இது சூப்பர் ரிலெக்ஸில் வர ஏலியன் வீடு தான் இந்த வீடு அப்படின்னு சொல்கிறாங்க. அதை எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, அது அதான் அவரோட இதுக்குள்ளே அவரோட வேலுக்குள்ளே எப்படி வேணால் நம்ம லிங்க் பண்ணி பார்க்க முடியும். நம்ம எந்த பர்ஃபெக்ட் உள்ள பார்த்தாலுமே அது கனெக்ட் கனெக்ட் ஆகும், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து அந்த கேக்டஸ், இந்த கற்றாழை பின்னாடி இருக்கிறது வந்து அதை வச்சு நிறைய விஷயங்கள் டீகோட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒரு சீனில் வந்து அது நல்லா க்ரீனாக பசுமையாக அந்த மாதிரி இருக்குது, இன்னொரு சீனில் வந்து காஞ்சு போயிருக்கு அப்படின்னு. அது ஒரு ஒன்றுக்கும் ஒரு ரத்தம், இமேஜினேஷன், ரியாலிட்டி அப்படின்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? அதுதான் அவரோட என்ன சொல்கிறது, அவருமே அதை சொல்கிறாங்க, அவரோட வேலுக்குள்ளே அதை எப்படி வேணால் புரிஞ்சுக்கலாம். அந்த கதையை எந்த பெர்ஸ்பெக்டிவில் பார்த்தாலுமே அது நமக்கு அது ஒவ்வொருத்தரோட இது இருக்குல்ல, அதில் அதை புரிஞ்சிக்க முடியும். அது அது நாங்கள் அது இது பண்ண முடியாது. உங்களுக்கு ஒர்க் பண்ணுறப்ப தோணுச்சா, ஒரு சீனில் வந்து இந்த இந்த கேரக்டர்ஸ் வைக்க சொல்கிறாங்க, இன்னொரு சீனில் வேறு ஒன்று வைக்க சொல்கிறாங்க, என்னவாக இருக்கும் அப்படின்லாம் யோசிச்சிங்களா நீங்கள்? இல்லை, அது நமக்கு அது கதைக்கு அது தெரியும். ஓகே, அது வெளியே பார்க்குறவங்கள அதை சொன்னால் அது இதாகிடும். ஓகே, ஒவ்வொருத்தரோட இதில் பார்க்கும்போது இப்போ எனக்குமே அது ரெண்டு மூணு டைம் பார்க்கும்போது வேறு வேறு மாதிரி தோணும். ஓகே ஓகே, அந்த டைமில் எனக்கு ஒரு ஒரு சில இது மட்டும் தெரியும், அது பார்க்கும்போது எனக்கு இன்னமும் நம்ம இன்னும் இந்த இந்த வகையிலையும் பார்க்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் நமக்கு. ஓகே, ஸோ இந்த படத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் வந்து ரெண்டு பேரும் நிறைய டைம் ஸ்மோக் பண்ணிகிட்டே இருக்காங்க. இந்த ஸ்மோக் அந்த சிகரெட் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா கேன்சர் குச்சிகள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாக்ஸ் எழுதியிருக்குது. ஸோ இது யாரோட ஐடியா, அந்த ஒரு சிகரெட் பாக்ஸ் அப்படி கிரியேட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு? ஆ, அது டிகே சாரோட ஐடியா. ஓகே, அவரோட வேலுக்குள்ளே அது சில விஷயங்கள்லாம் அவரோட ஸ்டோரியிலே இருக்கும். ஓகே ஓகே, அதை நம்ம எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுறதுங்கிறத அவர் எப்படின்னா, ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டுக்கான முக்கியத்துவம் வந்து அந்த ஃப்ரேம்க்கான விஷயம், அது சரியாக இருக்கிற வரைக்கும் அது ஸ்டார்ட் ஆகாது. அது எப்படி சொல்கிறது, அந்த சிகரெட் அந்த பாக்ஸோட இது இப்படி தான் இருக்குங்கிறத வரைக்கும் டீட்டெயிலிங் ஒர்க் பண்ணிட்டு தான் நம்ம அதை வைக்க முடியும் ஃப்ரேம்குள்ளே. அந்த மாதிரி அதுக்கான முக்கியத்துவம் இருக்குல்ல, அதுக்கான டைம் கொடுப்பாரு, அதுக்கான ஸ்பேஸ் கொடுத்தது ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும் நமக்கு. நம்ம என்ன சொல்கிறது, ஏதோ ஒன்று சரி பண்ணி வச்சிடணும் அப்படிங்கிற தாட்டில் எதையுமே வைக்க முடியாது. அது ஒரு பொருள் வச்சா அது அந்த பர்ஃபெக்டில் வைக்கணும். அது அது சரியா, ஆமாம், அது சரியாக செஞ்சு வைக்கணும். நம்ம ஒரு வேலையை வந்து அது தெரியவா போகுதுன்னு சொல்லி வைப்போம்ல, அந்த இது இருக்காது. அந்த ஃப்ரேமில் நம்ம எந்த விஷயம் வச்சாலுமே அது அந்த பர்ஃபெக்டில் இருக்கணும் அப்படிங்கிறது
இருக்கும். நிறையவே பார்க்க முடிஞ்சு. அந்த சாம் வந்து பால்கனியில் வந்து நிற்கும் போது பின்னாடி ஒரு சிம்பிள் ஒன்று இருந்துச்சு, அதுக்கு ஒரு மீனிங் சொல்கிறாங்க. இப்படி அங்கே கிளாப் போர்டு வந்து இவரோட இவர் தானே ஃபில்ம் மேக்கர் ஆகணும்னு சொல்கிறாங்க, ஒரு ஆக்டர்ஸ் தானே அவங்க, அவங்க எதுக்கு அதை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டியுமே வந்து ஒரு ஒரு தியரி கிரியேட் பண்ணிட்டே போகிற மாதிரி தான் இருக்குது. ஸோ ஈச் அண்ட் எவ்ரி ஃப்ரேமில் வந்து நீங்கள் ஒரு சின்ன சின்ன விஷயமே யோசிச்சு தான் பண்ணியிருப்பீங்கன்றதை தெரிஞ்சுக்க முடியுது. லைக் வந்து எங்களுக்கு என்ன ஆர்வமாக இருக்குன்னா, அவர் ஒரு ஒரு விஷயம் சொல்லும் போதும், இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பால்கனி சீனில் பின்னாடி ஒரு சிம்பிள் இருக்குது, அந்த சிம்பிளுக்கு இந்த மீனிங் தான் அப்படின்னு எல்லாருக்குமே புரிய வச்சு இது பண்ணி தான் அப்புறம் ஜஸ்ட் அந்த சிம்பிள் வைங்க அப்படின்னு மட்டும் சொல்லிடுவாரா? இல்லை, அது ஸ்டார்டிங்கில் அது சில விஷயங்கள்லாம் சொல்லியிருப்பார். சில டைம் சடனாக ஒரு ஐடியா வரும், அந்த ஸ்பாட்டில் சில விஷயங்கள் யோசிச்சு சொல்லுவார், அந்த இடத்துல இது தேவைப்படுதுங்கும் போது நம்ம அந்த அந்த டைமுக்கு அதை ரெடி பண்ணி கொடுக்கணும்னு தான் பார்ப்போம். அது நம்ம கதையில பார்க்கும்போது புரிஞ்சுக்குவோம். நாங்கள் சில டைம் ஏடிஸ்ட கேட்போம், அவங்க சில டைம் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க, சிலதெல்லாம் அவர் அந்த டைம்ல ஸ்பாட்ல கேட்கும் போது நம்ம சடனாக ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகே, ஸோ இப்போ ஷூட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எல்லாமே ஓரளவுக்கு செட் பண்ணி கொடுத்துருவீங்க, அதோட உங்கள் ஒர்க் முடிஞ்சிருமா, இல்லை வந்து ஷூட் டைமில் வந்து ஏதாவது கரெக்ஷன்ஸ் இல்லை வேறு மாற்றுங்க அதை மாற்றுங்க அந்த மாதிரிலாம் அவர் ஏதாவது கேட்பாரா? இல்லை, நம்ம ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் நம்ம கூட தான் இருக்கணும். நம்ம எப்படின்னா ஃப்ரேம் பை ஃப்ரேம் நம்ம ஒர்க் பண்ணிட்டு தான் இருப்போம். நம்ம வால் டெக்சராக இருக்கட்டும், நான் ஒவ்வொரு விஷயமும் நான் ஒர்க் பண்ணிவிட்டு அவர்கிட்ட காமிச்சிட்டு தான் அடுத்தது ஸ்டார்ட் பண்ணுவேன். அந்த ஒர்க்லேயும் நிறைய விஷயம் கற்றுக்கலாம்னு வைங்களே, அவர் ஒரு விஷயம் பண்ணும்போது அதில் ஆட் ஆகிட்டே இருக்கும், இப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா க்ரியேட் ஆகிட்டே இருக்கும். அது கோபி பிரசன்னா சாரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணுவார் அவர் சைடு. ஏன்னா எனக்கு என்னென்னா சூப்பர் டிலக்ஸில் அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்கேன், ஆர்ட் டிபார்ட்மெண்ட் ஆர்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கேன். அது அதனால என்ன ஆகுனா எனக்கு ஒரு ஒரு வேவ் லென்த் புரியும், எனக்கு இதுதான் கேட்குறாரு இந்த விஷயம் தான் அப்படி கேட்குறாருங்கிறத வச்சு நம்ம ஒர்க் பண்ணுவோம். அதனால என்னால் ஒர்க் பண்ண முடிஞ்சது அதில். அதுக்கான டைம் ஸ்பேஸும் இருக்கும் நமக்கு, இது எவ்வளோ நேரம் ஆகுங்கிறது அவருக்கும் தெரியும், தெரிஞ்சாலும் எவ்வளோ நேரம் கேட்பாரு, அந்த டைமுக்குள்ளே நான் பண்ணிவிடுவேன் அப்படிங்கிறத வச்சு தான் பண்ணுவேன். சூப்பர் டிலக்ஸில் பார்த்தீங்கன்னா அது வந்து ஒரு ஒரு மார்னிங் ஒரு 8:00 டைம் மாதிரி ஒரு நல்ல பிரைட்டான ஒரு கிளைமேட்டில் தான் ஷூட் பண்ணியிருப்பார் அதை. பட் இந்த படம் வந்து ரொம்ப டார்க்கர் தென் நார்மல்ங்கிற மாதிரி ஷூட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அங்கே இருக்க ப்ராப்பர்ட்டிஸ் பெரிய பெருசாக சரியாக தெரியாமல் போகிறதுக்கெல்லாம் கூட சான்சஸ் இருந்திருக்கு. ஸோ இது தெரியுமா தெரியாதா நமக்கு, இது எவ்வளோ எஃபோர்ட் பண்ணணுமா அந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு அவங்களுக்கு? இல்லை அப்படிலாம் இல்லை, நம்ம ஃப்ரேம் பார்க்கும்போது நமக்கு ஒரு ஒரு இது கிடைக்கும், நமக்கு ஒரு மேஜிக்காக இருக்கும். அது ஃப்ரேம் பார்க்கும்போதே அவ்வளோ அழகாக பியூட்டியாக இருக்கும், அது டார்க்காக இருக்குது, அந்த பொருள் தெரியலைங்கிற மைண்ட் செட்டுக்கு போக மாட்டோம் நம்ம. அந்த கேரக்டர் அந்த காஸ்டியூம் பேக்கில் உள்ள வால் வால் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் டார்க்காக தான் இருக்கும், அந்த மூணு ரூமுமே அந்த டார்க்கில் தான் இருக்கும். ஆனால் அது ஃப்ரேமில் பார்க்கும்போது இன்னும் பியூட்டியாக இருக்கும். அந்த பொருள் தெரியுது தெரியலைங்கிறதுலாம் இருக்காது. மற்றபடி நம்ம ஒரு சில விஷயம் வந்துட்டும் லைட்டிங்கில் அட்ஜஸ்ட் பண்ணுவோம், அது ஒரு டைம் பண்ணுறது தான், அதுக்கப்புறம் நம்ம அதை அட்ஜஸ்ட் பண்ண முடியாது ஃப்ரேமில். லைட்டிங்லேயே நீங்கள் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குமா? நிரோசா சார், ஜீவசங்க சார், அவங்களோட இது தான். சில இடத்துல அது லைட்டிங்காக சில இதெல்லாம் நகர்த்துவோம், மற்றபடி வேறு எதுவும் மேஜராக மாற்ற மாட்டோம். ஸோ இந்த படத்தோட ஃப்ளேவர் வந்து ஒரு சிலர் அந்த வான் கார்வாய் மூவிஸ் ஸ்டைலில் இருக்குது, இந்த மூட் ஃபார்ல வந்த படம் இல்லைனா சார்லி காஃப்மேன் அவரோட ஃப்ளேவரில் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அவர் உங்ககிட்ட வந்து ரெஃபரன்ஸ் சொல்லும்போது ஏதாவது ஒரு படங்கள் பற்றியோ ஃப்ரேம்ஸ் பற்றியோ சொல்லி இந்த மாதிரி வேணும் அப்படி கேட்பாரா, இல்லை அவர் என்ன மாதிரி ரெஃபரன்ஸ் கொடுப்பார் உங்களுக்கு? ரெஃபரன்ஸாக பார்த்தீங்கன்னா சில இடத்துல பார்த்துருப்போம், நீங்கள் அங்கே பார்த்துருக்கீங்களா அந்த இடத்துல இந்த மாதிரி வால் இருக்கும், சில இதில் அந்த மாதிரி நமக்கு அது தெரியலன்னா அது நெட்லேருந்து காம்பர் இந்த மாதிரி வால் ஸ்ட்ரக்சர் இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதை வச்சு நம்ம கிரியேட் பண்ணுறது தான் படங்களும், அது மேக்ஸிமம் நமக்கு இது பண்ணதில்லை. ஆனால் அந்த அந்த வாலுக்கான கலர் ரெஃபரன்ஸை நமக்கு சொல்லுவார், அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த வாலில் எப்படி இருக்கும். நம்ம வெளியே பார்க்கும்போது நிறையா விஷயம் பார்த்துருப்போம்ல, அது சொல்லும் போது நம்ம யோசிப்போம், இல்லை சார் அப்படின்னா அவர் இந்த கலரில் வரும் அப்படிங்கிறத ரெஃபரன்ஸாக காமிப்பார். அதை வச்சு நம்ம மேக் பண்ணுறது தான், அது ஒரு லெவல் இருக்கும், அதுக்கு மேலே நம்ம ஒரு அப்படியே அது டீட்டெயிலிங் போயிட்டே இருக்கும். நம்ம அது ஒர்க் பண்ணும்போது அதுக்கான அந்த வால் டெக்சர் பண்ணும்போது அதுக்கான டீட்டெயில் போயிட்டே இருக்கும், இந்த லெவல் நல்லா இருக்குது, இதே லெவலில் எல்லா இடமும் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு டைமும் அதை பார்த்து சொல்லிகிட்டே இருப்பார். அது நமக்கும் நிறையா லேர்ன் பண்ணுறதுக்கு இதாக இருந்துச்சு. எனக்குமே அது ஃபஸ்ட்டு ஒர்க்குங்கும் போது அவர் கூட ஒர்க் பண்ணுறது வந்து கூட இருந்தாவே போகும். அதில் எனக்கு அது சூப்பர் டிலக்ஸ் ஒர்க் பண்ணதில் இது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. ஆ டைரக்டராக பண்ணும்போது அந்த வேவ் லென்த்தை கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டனால அது ஒர்க் பண்ண முடிஞ்சது. என்னால் இப்போ நீங்கள் சொல்லும்போது சொன்னீங்க மோஸ்ட்லி ஸ்கிரிப்ட்லேயே வந்து எல்லாமே இருக்கும் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம், ஷூட்டில் போயிட்டு ஏதாச்சும் சில இது இம்ப்ரூவைஸ் பண்ணுவோம், இந்த இடத்துல இது வைக்கலாமா போவோன்ற மாதிரி சொன்னீங்களா, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா, இந்த சீன் இப்படி இருந்துச்சு நாங்கள் அதில் இது விஷயம் இந்த விஷயங்கள் ஆட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு? ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் சில இதெல்லாம் ஆட் ஆகிட்டே தான் இருக்கும் நமக்கு, எல்லா ஃப்ரேம்லேயுமே மேக்ஸிமம்
மேக்ஸிமம் ப்ராப்பர்ட்டி நம்ம ஒரு இடத்துல ஃபில் பண்ணுவோம், சில இதெல்லாம் செலக்ட் பண்ணி ஃபில் பண்ணுவோம். அப்போ ஃப்ரேம்க்காக சில விஷயம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது இருக்கும், சில இதில் ஆட் பண்ணலாம் அப்படிங்கிறது இருக்கும். மேக்ஸிமம் எல்லா ஃப்ரேம்லேயும் நம்ம அதை ஒர்க் பண்ணிகிட்டே தான், ஏன்னா ஒவ்வொரு ஃப்ரேமுக்கும் கிட்டத்தட்ட டைம் அதிகமாகும். அந்த ஃப்ரேம்க்கான பியூட்டி வர வரைக்கும் நாங்கள் ஒர்க் பண்ணிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கும். அவரோட இது சின்ன சின்ன விஷயம் ஆட் ஆகிட்டே இருக்கும், அது நமக்கு இன்னமும் அதை லேர்ன் பண்ணுறதா, அப்படி ஒரு விஷயம் இருந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லும் போதும் ஆமாம் நம்ம யோசிக்கலையே அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே, அந்த மாதிறி நிறையா இருக்குது. சூப்பர். ஸோ நினைவு ஒரு பறவை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, அவரு தான் எக்ஸ்பிளைன் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு அதனோட படங்களை. ஸோ நீங்கள் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கீங்க, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் பகிர்ந்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட். யூ நோ யூ ஆர் ஸ்பெஷல் வென் யூ ஆர் வித் ஜிடி ஹாலிடேஸ்.